வணக்கம், நான் சுகந்தி பழனிசாமி. வெல்கம் பேக் டு அண்ட்ரில் வ்ளாக்ஸ். ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லப்படுற தஞ்சாவூருக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். ஹோட்டல் செக்இன் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஆட்டோவில் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது இந்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட், சோழர்களின் அதிசயம், பெரிய கோயில்னு அழைக்கப்படுற ராஜராஜேஸ்வரம். கோயிலுக்குள்ளே போகிறக்கு எந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸுமே கிடையாதுங்க. இப்போ நம்ம நுழைய போகிற இந்த கோபுரத்தோட பேர் மராத்தா என்ட்ரன்ஸ். மராத்திய மன்னர்களால் கட்டப்பட்ட நுழைவாயில் தாங்க இது. நுழைவாயில கடந்து உள்ள வந்ததுமே 2 மாடர்ன் கல்வெட்டுகள் இருக்குங்க. இது வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வச்சது. இதுல இந்த கோயிலோட வரலாறு அப்புறம் சோழ மன்னர்களோட வரலாறு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட மேப்பும் அப்புறம் இந்த கோயில இருக்க முக்கியமான இடங்களை பத்தின டீடைல்ஸும் இந்த கல்வெட்டுல இருக்குங்க. இப்ப நம்ம நுழைய போற கோபுரத்தோட பேரு கேரளந்தகன் திருவாசல். சோழ மன்னர் கேரளத்து சேர மன்னனோட போர் செஞ்சு ஜெயிச்சிட்டாராமா, அந்த வெற்றியை நினைவு கூறும் வகையில இந்த திருவாசலை கட்டினாராமா. இந்த நுழைவாசலை பார்க்கவே எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. இந்த தூண் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. இது வந்து ஒரே கல்லுல செதுக்கப்பட்டதாமா. அதே மாதிரி இந்த ரைட் சைட்ல இருக்க தூணும் ஒரே கல்லுல செதுக்கப்பட்டதாமாங்க. இந்த கோபுரத்துக்கடியில நிற்கும் போதே சோழ மன்னர்களுடைய கட்டிடக்கலையோட பிரம்மாண்டத்தை நிச்சயம் உணர்வீங்க. கேரளந்தகன் திருவாசல் வரைக்கும் தாங்க உங்களுக்கு செருப்பு போட்டு போறக்கு அனுமதி இருக்கு. திருவாசல கடந்ததுமே ரைட் சைட்ல கிளாக் ரூம் வசதி இருக்குங்க, அங்க உங்க செருப்புகளை விட்டுறலாம். அடுத்ததா நம்ம நுழைய போற திருவாசலோட பேரு ராஜராஜன் திருவாசல். கம்பீரமா 2 துவார பாலகர்கள் நம்மளை வரவேற்க திருவாசலுக்குள்ள நுழைஞ்சாச்சுங்க. இந்த நுழைவாயிலிருந்து பார்க்கும்போது தஞ்சாவூர் கோயிலோட விமானம் ஒரு மினியேச்சர் மாதிரி தெரியுதுங்க. அதை பார்க்க அட்டகாசமா இருக்குதுங்க. இந்த நுழைவாயில ராஜராஜ சோழனோட நிறைய கல்வெட்டுகள் இருக்குங்க. அந்த கல்வெட்டுல இருக்கிற ஒரு வேர்டாவது படிச்சிடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எங்களால லெட்டர்ஸ் தாங்க படிக்க முடிஞ்சது. அப்பதாங்க அங்க ஒரு பெரியவர் வந்து அந்த கல்வெட்டுல என்ன எழுதியிருக்கு அப்படிங்கறத படிச்சு காமிச்சாரு. என் பேர் செல்வகுமார். தமிழ்ல என்ன எழுதியிருக்கு? வாழைப்பழம். 1100 வருஷத்துக்கு முன்னாடி அது வாழைப்பழம் தான், இப்பயும் வாழைப்பழம் தான், எழுத்து மாறவே இல்லை. இதுக்கு என்ன விளக்கம்னா, கோயிலுக்கு வந்து பூஜைக்கு தினசரி 6 வாழைப்பழம் கொடுக்கணும்னு ஒரு கணக்கு. அதுக்கு வந்து ராஜராஜ சோழன் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒவ்வொரு கிராமங்கள்லையும் விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நிலத்தை கொடுத்து அதில் வாழை பயிர் பண்ணி இந்த குறிப்பிட்ட மாசத்துல குறிப்பிட்ட தேதியில இவங்க வாழைப்பழம் கொடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்கள்லையும். அதனால வாழைப்பழம் வந்து தினசரி தவறாமல் கோயிலுக்கு வந்து அது மாதிரி பசுமாடுகளை ஒதுக்கி இலவசமாக பசுமாடுகளை கொடுத்து அவங்க பால் கறந்து பால் அபிஷேகத்தை. தஞ்சாவூர் பெரிய கோயிலே சிறப்பு தான். 1100 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக தங்க கவசத்தில் இருந்து மாளிகை போட்டு பூராத்தையும் கொள்ளையடிச்சு போயிட்டாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நந்தி மண்டபம். இங்கே இருக்கிற நந்தி ரொம்ப பெருசாக இருக்குங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் இங்கே வைக்கப்பட்டிருந்த நந்தி ரொம்ப சின்னதாக இருந்துச்சாமாங்க. அதனால் பிற்காலத்தில் ஆட்சிக்கு வந்த நாயக்கர் மன்னர்கள் அந்த பழைய சிலையை அகற்றிட்டு இந்த புதிய சிலையை செஞ்சு வச்சுருக்காங்க. இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய நந்தி சிலை இதுதாங்க. நாயக்க மன்னர்கள் இந்த கோயிலை ஏன் ஆட்சி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டோட வரலாற்றை ஷார்ட்டாக பார்த்துடலாம். 2வது நூற்றாண்டுலேருந்து 9வது நூற்றாண்டு வரைக்கும் பல்லவ மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. அப்போ தலைநகரமாக காஞ்சிபுரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 9வது நூற்றாண்டுலேருந்து 12வது நூற்றாண்டு வரைக்கும் சோழ மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. அப்போ தலைநகரமாக தஞ்சாவூர் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தை தான் வந்து தமிழ்நாட்டோட பொற்காலம்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் நம்ம தஞ்சை பெரிய கோயிலும் கட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 12வது நூற்றாண்டுலேருந்து 14வது நூற்றாண்டு வரைக்கும் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க. மதுரை தலைநகரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 15வது நூற்றாண்டுலேருந்து 17வது நூற்றாண்டு வரைக்கும் நாயக்க மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்க.
திருச்சி தலைநகரமாக இருந்துச்சு. இதுக்கு இடைப்பட்ட காலத்திலையும் இதுக்கு அப்புறம் வந்த காலகட்டத்திலையும் முகலாய மன்னர்களும் யூரோப்பிய மன்னர்களும் இந்த கோயிலை ரொம்பவே சேதப்படுத்திட்டாங்க. கொஞ்ச காலம் மராத்திய மன்னர்களும் இந்த கோயிலை வந்து நல்லாவே பராமரிச்சுட்டு வந்தாங்க. மராத்திய மன்னர்கள் காலகட்டத்தில் தான் இந்த நந்தி மண்டபத்தில் இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரையப்பட்டதா சொல்கிறாங்க. அங்கே கோயிலில் இருந்த ஒரு சில பெயிண்டிங்ஸை ஃபோட்டோ எடுத்தேன், அதை பாருங்கள். நந்தியை வழிபட்டாச்சு, அடுத்ததா விமானத்துக்குள்ள இருக்க சிவபெருமானை வழிபட போகலாம். சிவபெருமானையும் வழிபட்டாச்சு. உள்ள வந்து வீடியோஸ் எடுக்கக்கூடாது, அதனால நான் எந்த வீடியோவும் எடுக்கல. நான் பார்த்த லிங்கங்கள்லயே மிகப்பெரிய சிவலிங்கம் இதுதாங்க. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, அதிசயமாகவும் இருந்துச்சு. உள்ள சிவலிங்கத்தை பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சோ அதே அளவு ஆச்சரியம் வெளியே வந்து இந்த விமானத்தை பார்க்கும்போதும் இருக்குதுங்க. இந்த விமானத்தோட உயரம் 216 அடின்னு சொல்றாங்க. மாடர்ன் டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்திலும் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்கன்னு நினச்சி பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குங்க. சோழ மன்னர்கள் இந்த கோவிலை கருவூலமாகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கருவூலம்னா ஒன்றும் இல்லைங்க, இங்கிலீஷில் ட்ரெஸரின்னு சொல்லுவாங்க. அதாவது சோழ மன்னர்களோட செல்வங்களையெல்லாம் இங்கே தான் பாதுகாத்து வச்சுருப்பாங்க. இந்த 216 அடி உயரமுள்ள விமானத்துக்கு அந்த காலத்திலேயே தங்க தகடுகளை கொண்டு கவசம் செஞ்சு போட்டிருக்காங்க. அப்போனா இந்த கவசம் செய்யறதுக்கு எத்தனை கிலோ தங்கம் யூஸ் பண்ணியிருப்பாங்க? அதே மாதிரி தமிழ்நாடு எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்திருக்கும். இந்த விமானத்தை சுற்றி நிறைய சிலைகள்லாம் இருக்குது, அதனோட பிக்சர்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த கோபுரத்தோட வடக்கு பக்கத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பிக்சர் இருந்துச்சு. ஒன்றும் இல்லைங்க, அதில் ஒரு யூரோப்பியனோட சிலை இருந்துச்சு. இந்த சிலை வந்து சோழர்களால் வடிவமைக்கப்பட்ட சிலை இல்லைங்க. பிற்காலத்தில் வந்த யூரோப்பியன்ஸ் இங்கே இருக்கிற ஒரு சிலையை டேமேஜ் பண்ணிட்டாங்க, அதை சரி செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த பிக்சர் பியில் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆக்சுவல் சிலை. அந்த சிலைக்கு பதிலாக தன்னுடைய சிலையை செதுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க யூரோப்பியன்ஸ். நம்ம இப்போ கும்பிட்டுருக்க இந்த சாமி தான் வந்து கருவூர் தேவர். இவர் ஒரு சித்தர், முதலாம் ராஜராஜ சோழனோட குரு. இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் உருவாகிறதுக்கு இவர் தாங்க மூல காரணம். இந்த கோயிலை சுற்றியும் நிறைய சின்ன சின்ன மண்டபங்கள் இருக்குங்க. அதில் 108 சிவலிங்கங்கள் வச்சுருக்காங்க. சோழ மன்னர்களுக்கு பின்னாடி வந்த மராத்திய மன்னர்களும் நாயக்க மன்னர்களும் தான் வந்து இந்த சிவலிங்கங்களை வச்சாங்களாமா. கோயில் ஃபுல்லாமே வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கல் வந்து இன்னொரு கல்லை லாக் பண்ணிக்கும். கற்களை ஒன்றுக்கு மேலே ஒன்று லாக் பண்ணி கட்டடத்தை 200 அடிக்கு மேலே எழுப்பிட்டாங்க. மொத்தம் 13 லேயர்ஸ் கீழிருந்து மேலே வரைக்கும் இருக்குதாமாங்க. இது கம்ப்ளீட்டாக கற்களாலேயே கட்டப்பட்ட ஒரு கட்டிடங்க. அந்த 13 லேயர்ஸ்க்கு மேலே உரண்டையாக ஒரு பகுதி இருக்கு இல்லைங்க, அதுக்கு பேர் தான் வந்து கிரீவம். இது வந்து ஒரே கல்லால் ஆனதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஹிஸ்ட்ரி படி அப்படி கிடையாதுங்க. இந்த உருண்டை வடிவம் கொண்ட இந்த கிரீவத்தை 8 கற்கள் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த கிரீவத்தோட வெயிட் வந்து டன் கணக்கில் இருக்கும். இந்த வெயிட் வந்து கட்டடத்தை ஆடாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். நிஜமானுமே இது வந்து ஒரு இன்ஜினியரிங் மார்வல் தாங்க. இந்த கோபுரத்தை சுற்றி நிழல் விழுகாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போனப்போ கூட நிழல் விழுகலைங்க, பட் இந்த ஸ்டேட்மெண்ட் பொய்ன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சில நேரத்தில் நிழல் விழுந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த கோயில் திராவிட கட்டிடக்கலைக்கு பெருமை சேர்த்த ஒரு கோயில் தாங்க. இந்த கோயிலுக்கு உங்கள் குழந்தைங்களை கட்டாயமாக அழைச்சிட்டு வரணும். வர்றப்போ இந்த கோயிலை பற்றின ஹிஸ்ட்ரியை நல்லா தெரிஞ்சுட்டு வாங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. சோழ மன்னர்களோட புகழ் இந்த கட்டிடத்தால 1000 வருஷத்துக்கு அப்புறமும் நம்மளுக்கு தெரியுது. இன்னும் 1000 வருஷம் கடந்தாலும் இந்த கட்டிடமும் சோழ மன்னர்களோட புகழும் நிலைச்சு நிற்கும்னு நம்புவோம். தஞ்சாவூர் கோயிலுக்கு வரணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசைங்க, அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுது. பக்கத்தில் கிருஷ்ண பவன் ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க, அங்கே மதியம் லஞ்சுக்கு போனோம். சாப்பாடு நல்லா தாங்க இருந்துச்சு, பட் கொஞ்சம் காஸ்ட்லி. கோயிலுக்குள்ளேயும் கோயிலை சுற்றியும் கலைப்பொருட்கள் விற்கிற ஷாப்ஸ் நிறையா இருக்குங்க. இங்கே வேர்ல்டு ஃபேமஸான தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகளும் விற்கிறாங்க. இந்த பொம்மைகளோட ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க, பட் இந்த பொம்மைகள் எல்லாம் இங்கே தான் கிடைக்குது, வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம்.
இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்க வரோம். அன்டில் தென், பை பை ஃப்ரம் சுகன்.